அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 29வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய அருள்மிகு குடமாடு கூத்தன் திருக்கோயிலின் அற்புதமான மகிமைகளையும் வரலாற்று பின்னணி கதைகளையும் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு குடமாடு கூத்தன் திருக்கோயில் எங்கு அமைந்திருக்குன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவரின் திருநாமம் குடமாடு கூத்தனாக காட்சி கொடுக்கிறாரு. மேலும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவரின் திருநாமம் சதுர்புஜ கோபாலர். இதையடுத்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனின் திருநாமம் அமிர்தவல்லியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. மேலும் ஆலயத்தின் தல விருட்சமாக பலாச மரம் இருக்கு, தல தீர்த்தமாக அமிர்த தீர்த்தம் இருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முன்பொரு காலத்தில் உதங்கர் என்னும் முனிவர் இருந்திருக்கார். அவர் தன்னுடைய இள வயதில் வைதர் என்பவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் வேதம் பயின்று வந்திருக்கார். அதன் பிறகு அவர் வேதங்களை நன்கு கற்று தேர்ந்ததும் குருவிற்கு தட்சணை செலுத்த விரும்பினாராம். அப்போது குரு பத்தினி அந்த உதங்கரிடம், அந்த நாட்டை ஆளும் மகாராஜாவின் மனைவி அணிந்திருக்கக்கூடிய குண்டலம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த உதங்கரும் அரண்மனைக்கு சென்று மகாராணியிடம் அவளுடைய குண்டலங்களை கேட்டிருக்காரு. இதையடுத்து அவரை பற்றி அறிந்திருந்த மகாராணியாரும் அந்த குண்டலங்களை கொடுத்து விட்டாராம். அதை எடுத்துக்கொண்டு குருகுலம் திரும்பியிருக்காரு உதங்கர். அப்போது வரும் வழியில் பசியும் தாகமும் அவரை வாட்டி எடுத்திருக்கு. அப்போது அந்த சமயத்தில் வழியில் இடையன் ஒருவன் தலையில் பானை ஒன்றை சுமந்தபடி ஆடிக்கொண்டே பசுக்களை ஓட்டி கொண்டு வந்திருக்கான். அப்போது அவன் அருகே சென்ற உதங்கர் தன்னுடைய தாகம் நீங்க உன்னுடைய பானையில் இருக்கக்கூடிய நீரை தரும்படி கேட்டாராம். அதற்கு அந்த இடையன், என்னுடைய பானையில் பசுவின் சாணமும் கோமியமும் இருப்பதாக சொல்லியிருக்கான். மேலும் இதைத்தான் அவனுடைய குரு வைதரும் உண்டதாக சொன்னானாம். அதன் பிறகு அதை குருவே உண்ட பொருள் என்று சொன்ன உடனேயே உதங்கர் அதை வாங்கி கொண்டார். அதன் பிறகு கமண்டலத்தை ஒரு மரத்தின் அடியில் வைத்துவிட்டு அவர் அதனை பருகியிருக்காரு. அப்போது அந்த வழியே வந்த தட்சன் என்பவன் அந்த கமண்டலங்களை எடுத்துக்கொண்டு ஓடியிருக்கான். அதன் பிறகு உதங்கரும் அவனை துரத்தி சென்றிருக்காரு. அதன் பிறகு அந்த தட்சன் ஒரு பொந்திற்குள் ஒளிந்து கொண்டானாம். கவலை கொண்ட உதங்கர் அந்த இடையனிடம், அவனிடம் இருந்து என்னுடைய கமண்டலங்களை மீட்குவதற்கு ஏதாவது ஆலோசனை சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த வழியே மற்றொருவர் குதிரையில் வந்திருக்காரு. அதன் பிறகு அந்த குதிரைக்காரரை காட்டிய இடையன், அவருடன் சென்றால் உன்னுடைய கமண்டலங்களை மீட்க அவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதன் பிறகு அந்த இடையனும் அவருடன் சென்றாராம். அந்த கமண்டலத்தை எடுத்தவன் மறைந்திருந்த பொந்திற்கு முன் சென்ற குதிரைக்காரர் தன்னுடைய குதிரையின் வாயில் இருந்து நெருப்பை கக்க செய்திருக்கார். இதைத் தொடர்ந்து அந்த நெருப்பின் உஷ்ணம் தாங்காத தட்சன் வெளியில் வந்து கமண்டலத்தை திருப்பி கொடுத்திருக்கான். அப்போது அந்த இடையனுக்கும் குதிரை மீது வந்தவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு குருகுலம் திரும்பியிருக்காரு உதங்கர். அதன் பிறகு உதங்கர் குருவான வைதரிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அந்த வைதர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்ந்தாராம். அது என்னன்னா, உன்னுடைய குரு பக்தியை சோதிக்கவே இடையனாக மகாவிஷ்ணுவும் குதிரை வடிவில் இருந்த அக்னியின் மேல் இந்திரனும் வந்ததாக வைதர் உதங்கரிடம் சொல்லியிருக்கார். மேலும் இடையன் குடத்தில் வைத்திருந்தது அமுதம் என்றும்,
அதை பருகியதாலே அக்னியின் உஷ்ணத்தை அவனால் தாங்க முடிந்ததென்றும் விளக்கம் கொடுத்தாராம். குறிப்பாக தனக்காக இடையனாக வந்த மகாவிஷ்ணுவின் சுயரூபத்தை காண விரும்பி சுவாமியை வேண்டினாராம் முதங்கர். அதன் பிறகு அவருக்கு மகாவிஷ்ணு இந்த தலத்தில் வெண்ணெய் நிரம்பிய குடத்துடனே காட்சி கொடுத்திருக்காரு. இதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருமாலுக்கு குடமாடு கூத்தன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இதை அடுத்து இந்த ஆலயத்தின் தல பெருமைகள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். சுவாமி கருவறையில் அமர்ந்த கோலத்தில் தரையில் வெண்ணெய் பானையை வைத்து அதன் மீது ஒரு காலை வைத்து கொண்டு காட்சி கொடுக்கிறாரு. குறிப்பாக இவரை பானையுடன் தரிசனம் செய்தால் நம்முடைய குடும்பம் வெண்ணெய் போல மகிழ்ச்சி பொங்கும்படியாக சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருந்து வருது. குறிப்பாக குடத்துடன் ஆடிக்கொண்டு வந்தவர் என்பதால இவரை குடமாடு கூத்தன் என்று அழைக்கிறாங்க. மேலும் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து கொண்டு மக்களை காப்பாற்றிய கண்ணன் என்பதாலும் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் சதுர்புஜ கோபாலன் என்ற பெயரில் அருள் காட்சி கொடுக்கிறாரு. முக்கியமாக திருமங்கை யாழ்வார் இவரை அசுரர்களை அழித்து அமுதம் எடுத்தது, மகாபலியை அடக்கியது, இராவணனை சம்ஹாரம் செய்தது என திருமாலுடைய புகழை பாடி பகைவர்களை அழித்து நல்வழி காட்டுபவர் என்று சொல்லி மங்களாசாசனம் செய்திருக்காரு. மேலும் இந்த திருநாங்கூரில் இருக்கக்கூடிய 11 திவ்ய தேசங்களில் இந்த தலமும் ஒன்றாக இருக்கு. குறிப்பாக தை மாதத்தில் நடக்கும் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இந்த ஆலயத்தில் பார்க்கப்படுது. இதையடுத்து அரி அதாவது விஷ்ணு மேவி இருக்கும் அதாவது தங்கி இருக்கக்கூடிய இடம் என்பதால இந்த ஊருக்கு அரியமேய விண்ணகரம் என்றொரு மற்றொரு பெயரும் இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் கொடிமரம் கிடையாது. குறிப்பாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய பீடம் படிமீது ஏறி சென்று வணங்கும்படி பெரியதாக இருக்கு. பக்தி என்று படிகளை ஏறி சென்றால் இறைவனை அடையலாம் என்ற உட்பொருளை இந்த பீடம் குறிக்குது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தை பற்றிய வேறொரு சில தகவல்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் அமர்ந்த கோடத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய உச்சரூருங்க விமானம் பிரகாரத்தில் ஆழ்வார்கள், ராமர் மற்றும் சீதை இவர்களுக்கென தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன மற்றும் நேர்த்தி கடன்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது குறைவில்லாத வாழ்க்கை பெற மற்றும் எதிரிகள் தொல்லை குறைய மேலும் கடன் தொல்லைகள் தீர இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வேண்டிக் கொள்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நேர்த்தி கடன்கள் என்ன அப்படின்னா பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு தைலக்காப்பு செய்து நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள். இதையடுத்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் என்ன அப்படின்னா வைகாசி விசாகம் மற்றும் தை மாதத்தில் நடக்கும் கருடு சேவை. இந்த திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுது. விவோஸ், இந்த வீடியோவில் திருமங்கை ஆழ்வாரால் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 29வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய அருள்மிகு குடமாடு கூத்தன் திருக்கோயிலுடைய வரலாற்று பின்னணி அற்புதங்கள் மற்றும் மகிமைகளை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. விவோஸ், தேங்க்யூ.